ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஃப்ரீஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குற சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து பேட்டிங் கேஸ் ஏர்ன் பண்ணி அதை வச்சு எப்படி வந்து ஃப்ரீஃபயருக்கு டைமண்ட் வாங்குறது. அந்த பேட்டிங் கேஸ் வந்து ஒரு செகண்டில், ஃபஸ்ட்டு ஒரு செகண்டில் உங்களுக்கு உடனே வந்து கொடுத்துருவாங்க. அது லைவாக நான் அந்த வீடியோவில் வித்ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். அந்த பேட்டிங் கேஸ் எடுத்துட்டோம்னா அதை வச்சு ஈஸியாக வந்து ரீடம் கூட வாங்கலாம், அதை வச்சு ஈஸியாக வந்து ஃப்ரீஃபயருக்கு டைமண்ட் வாங்கலாம். பேட்டிங் கேஸ் எதுக்கு இதுவாக சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பப்போலாம் டாப்அப் பண்ணி வருதோ அப்போலாம் வந்து நம்ம வந்து பேட்டிங் கேஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நம்ம எடுத்து டாப்அப் பண்ணிக்கிற முடியும். நிறைய விதமான விஷயங்கள் இந்த பேட்டிங் கேஸ் யூஸ் ஆகும். இதுபோல் இன்றைக்கி ஒரு சூப்பரான லைஃப் டைம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். லைவான வித்ரா ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம டெய்லி வந்து ஃப்ரீஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் கூகுள் பே கார்டு எப்படி ஃப்ரீயாக வாங்குறது சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பண்ணி டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் அதிகமாக டைமண்ட் அண்ட் ரீடம் கூட எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்மளுக்கு எதுவும் ஈவெண்ட் வந்திருக்கான்னு சொல்லி ஓரளவு ஒன் டைம் செக் பண்ணுறதுக்கப்புறம் டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி வந்து டாப்அப் இவெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. டாப்அப் பண்ணுறது நான் மிஸ் பண்ணிடாதான் எப்பவும் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டாப்அப் பண்ண மாதிரியாச்சு, ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரிவார்ட் கிடச்ச மாதிரிச்சு. இப்போ நம்மகிட்ட இதுமாதிரி பேட்டிங் கேஸ் இருக்கப்போ இந்த டாப்அப் பண்ணி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 100 டைம் டாப்அப் பண்ணினா உங்களுக்கு இந்த கண் கிடச்சிடும். சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஐஸ்லாண்டில் உள்ள மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து 100 டைம் டாப்அப் பண்ண. இதே வந்து நீங்கள் 300 டைம் டாப்அப் பண்ணால் இந்த ட்ரக்கு, ஓகேவா, இது பாருங்கள் முன்னாடி வெறிய பல்லாம் வச்சு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பராக இதுவுமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 500 டைம் டாப்அப் பண்ணால் இந்த கிட்டாரோட ஒரு அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஆப்பை வச்சு ஈஸியாக வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிற முடியும். எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இன்றைக்கி வந்திருக்கு ஈவெண்ட். இப்போ வாங்க நம்ம அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணி பேட்டிங் கேஸ் என்ன அதை வச்சு எப்படி வாங்குறது, ப்ளஸ் வந்து லைவான வித்ட்ராவெல்லாம் பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம ஆப்டெக் கேமிங்கோட டெலகிராம் ஜாயின் தான் மஸ்ட்டிங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் லைவான பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் ஃப்ரீஃபயருக்கு எதுவும் ஃப்ரீஃபயர் ரிலேட்டிவாக எதாவது ஆப் வந்தாலும் சரி, அதை உடனே டெலகிராம் ஷேர் பண்ணிடுவோம். ஃப்ரீஃபயர் எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் சரி உடனே டெலகிராம் ஷேர் பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. அப்படி வரலதுங்க அப்படிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எந்த வீடியோ போட்டால் உடனே ஷேர் பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கிற முடியும். ஃப்ரீஃபயர் ரிலேட்டிவ் எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் சரி உடனே டெலகிராம் ஷேர் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரே இடத்து தெரிஞ்சுக்கணும். மஸ்ட் இந்த டெலகிராமை ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுங்க. அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேட்டிங் கேஸ் ஏர்ன் பண்ணி அதை வச்சு ஈஸியாக வந்து ஃப்ரீஃபயருக்கு டைமண்ட் வாங்க முடியும். நான் வந்து லைவாக உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். எப்போதுமே நீங்கள் ஓப்பன் பண்ணால் இது போல் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்பின் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நான் ஸ்பின் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்பின் வந்து டெய்லி வந்து ஒன் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் ஸ்பின் பண்ணால் அமௌண்ட் என்ன வேணும் ஆடாமல் போல எனக்கு வந்து 3 ரூபா கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, எனக்கு வந்து 3 ரூபாய்க்கு ஆட் ஆகிட்ருப்பாருங்க. இதே போல் நீங்கள் ஈஸியாக வந்து இதில் எடுத்துக்கிற முடியும். இப்போ உங்களுக்கு லைவாக நான் ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ண சொல்லி ஓரலாக பார்க்கலாம். அதுக்கு வந்து இங்கே ரீடம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து டோட்டலாக வந்து 500 ரூபா வந்து பேலன்ஸ் இருக்குது. 529 ரூபா இருக்குது. நான் வந்து 500 ரூபா வித்ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். இதில் பேடிஎம் வித்ட்ரா பண்ணி அதை வச்சு ஈஸியாக வந்து ரீடம் கூட ஃப்ரீஃபயருக்கு டைம் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து ரீடம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ரெக்யூட் சப்மிட் வந்துருச்சு. உங்களுக்கு பேடிஎம்க்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. பட் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்ளை ஆகும், அதாவது வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய பேடிஎம்க்கு இந்த சேம் டயத்துக்கு, அதாவது வந்து பாருங்கள் 7:23 டைம் ஆகுது. இந்த சேம் டயத்துக்கு என்ன அமௌண்ட் ரிசீவ் ஆகிட்டு சொல்லி என்னுடைய பேடிஎம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எனக்கு ரிசீவ் ஆகி பாருங்கள், நம்ம 500 ரூபாய்க்கு வித்ரா கொடுத்தா அவங்க ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸ் போகும் 455 ரூபா ஏற்றிட்ருக்காங்க. பிக் கேஷ் சொல்லி ஆப்போட நேம், டேட் அண்ட் டயத்தை பாருங்கள், கரெக்டாக 18 தான். இன்றைக்கி தான் 7:22 பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் பிக் கேஷ் ஆப். மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ. இப்போ வாங்க இந்த பேஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் கேஷ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டோம் அந்த அப்ளிகேஷன். நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணுற மூலம் வந்து 20 ரூபா போனஸாக கிடைக்கும். கொடுத்துருக்கா பார்த்தா கேட் 20 ரூபா போனஸ் சொல்லி. ஒன்லி நீங்கள் ஃபேஸ்புக் மூலம் சைன் இன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கூகுளில் நீங்கள் சைன் இன் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த 20 ரூபா கிடைக்க கிடைக்காது. அதெல்லாம் கம்பல்சரி எல்லோரும் வந்து உங்களோட ஃபேஸ்புக்கில் சைன் இன் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ லிங்கை டச் பண்ணி டவுன்அப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வந்த உடனே ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு இது நீங்கள் டிக் கொடுத்து சைன் அப் கொடுத்து உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்து உங்களுக்கு 20 ரூபா உங்கள் வாலெட்டில் உடனே ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, உள்ளே வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தால் இது மாதிரி உங்களுக்கு ஸ்பின் வீல் கொடுத்துருவாங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பின் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதிகபட்சம் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ரூபா, 1 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக்கேஸோட காயின் வந்து இருக்கும், உங்களுக்கு எது வேணாலும் விழுலாம், இல்லை ஒரு கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் இருக்குது அதுவும் வந்து விழுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ருபீஸில் விழுந்துச்சுன்னா 1 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கும் அதிகபட்சம் விழுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் லக்கை பொறுத்து என்ன வேணாலும் விழுக்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு லக் இருந்தால் 5 ரூபா விழுக்கணும், அது வேலட்டில் ஆடாமல் ஈஸியாக நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இது போல் டெய்லி ஒவ்வொரு ஸ்பின்னாக கிடைச்சிக்கணும், நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்பின் பண்ணுறேன், என்னோட லக் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்பின் ஆப்ஷன் டச் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சு எனக்கு என்ன விழுதுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். அதிகபட்சம் காயின்ஸ் விழுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து பிக் கேஷ், ஒரு காயின் ஆடாக இருக்குது. இந்த கேஷை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. உள்ள என்ட்ரி ஆனால் வந்து இப்படி தான் டேஸ் போட்டுருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 618 ரூபா இருக்குது. உங்கள்ட்ட வந்து டோட்டலாக வந்து 20 ரூபா பேலன்ஸ் உங்கள்ட்ட இதில் சோவாகும். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து கேம் ப்ளே பண்ணலாம். எல்லாமே கேம்ஸ் தான். நான் பிக் கேஷை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பிக்கெஸ்ட் எர்னிங் ப்ளஸ் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒன்று. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து அது வந்து ஸ்பின் அண்ட் வீல், அதாவது வந்து ஒரு ஸ்பின் சொல்ல முடியாது, இந்த நைஃப் அதாவது கத்தியை விட்டு நம்ம எரியோம்ல அந்த கேம்ஸ் கொடுத்துருக்கான். 15 ரூபா கட்டி இங்கே விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 27 ரூபா கிடைக்கும். 5 ரூபா கட்டினா 8 ரூபா கிடைக்கும். எதை வச்சு விளையாடுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சைன் அப் போனஸாக கொடுக்குறாங்க. அமௌண்ட்டை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா அதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பணத்தை ஆட் பண்ணாமல் ஈஸியாக விளையாடலாம். ஓகே, அதே போல் வந்து 15 ரூபா, 27 ரூபா, 20 ரூபா கட்டினா உங்களுக்கு வந்து 32 ரூபா கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே போல் கொடுப்பாங்க ஒவ்வொன்றா. ப்ளஸ் இந்த காயினை வச்சு சம்டைம் ஒரு சில கேம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு காயின்ஸ் கட்டி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ காயின் கொடுத்துருக்காங்க. இதே போல் வந்து இங்கே வந்து ஒரு காயின் கட்டி நீங்கள் விளையாண்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து வின்னிங் அமௌண்ட் 7 ரூபா கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இது மாதிரி காயின்ஸை வச்சு நீங்கள் வந்து விளையாட நிறைய கேம்ஸ், ஒவ்வொரு கேம்ஸ் நீங்கள் ஓப்பன் பார்த்துருக்கீங்க, ஒவ்வொரு கேம்ஸுக்களையும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, அது போல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து காயின் கட்டி விளையாடும். அந்த இதையும் பாருங்கள், இதில் ஒரு காயின் கட்டி விளையாடுனா உங்களுக்கு 7 ரூபா வின் பண்ணலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே போல் இங்கே பாருங்கள் நிறைய கேம்ஸ், கிரிக்கெட் கேம், கார் ரேசிங், அந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, ப்ளஸ் பாஸ்கெட் பால், அந்த ஐஸில் ஐஸை வந்து நம்ம உடச்சி எடுக்கணும் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேம்ஸ் தான். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து இந்த கேமை ஓப்பன் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரைனிங், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக தனியாக ஒரு கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு எக்கை பிடிச்சா வந்து 1 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் வந்து அதிகமான வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஒன் டைம் பார்க்கலாம் அந்த கேம்ஸ் எப்படின்னு சொல்லி. இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம்ஸ் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா, ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் டச் பண்ணால் போதும், அந்த எக்கு வந்து மேலே போதும், எக்கை டச் பண்ணால் போதும், நம்ம வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த கூடைக்கு நேராக வச்சு நம்ம அதை டச் பண்ணால் அது வந்து கரெக்டாக அதில் விழுந்துச்சுனா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள் அந்த மேக்கூடையில் வந்து நம்ம அந்த எக்கை விழுக வைக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் எப்படி விழுந்துச்சு சொல்லி. இப்போ வந்து எனக்கு வந்து அதிகபட்சம் வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நான் கரெக்டாக போட்டுட்டு தான் நினைக்கிறேன். இதே போல் வந்து நீங்களும் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம். ஓ, போச்சு, உடஞ்சிருச்சு. இதே போல் வந்து நீங்கள் வந்து மொத்தம் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 சான்ஸில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வின் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, இது போல் வந்து ஒவ்வொரு கேம்ஸும் நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். நான் பாருங்கள் வந்து எத்தனை ஸ்கோர் எடுத்துக்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆட் ஆகும். இதில் யார் ரெண்டு பேர் விளையாடுங்க, ரெண்டு பேர் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க வந்து வின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது போல் ஒவ்வொரு கேம்ஸ் உங்களுக்கு என்ன கேம்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கேம்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வர்ற அமௌண்ட்டை வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் வந்து அலா கேரக்டர் என்ன வேணால் வாங்கிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதிகமான பிக்கெஸ்ட்டை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு